உலகெங்கும் வீற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் பங்குனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் 7 செஞ்சிருக்கிறதுனால நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இருப்பினும் கேது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால மனக்குழப்பம், விருப்பு, விரக்தி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்காலம் பற்றி பயத்தை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. சனி 5 சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு ஓட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். பிதுர் வழிபாடு நன்மை தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 19, 20, 21, 30, 31, April 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 26, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.